கண்ணன் சொல்லுகிறார், என்னோட வா உன்ன சொப்பனத்தோட நான் அழைச்சின்னு போறேன். ராத்திரி அப்படியே அர்ஜுனன் தூங்குறான், சொப்பனத்துல கண்ணன் அழைச்சின்னு போறார். எங்கேயும் இல்ல, கண்ணனை பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். பிடிச்சின்றதுக்கு பாசுபதாஸ்திரத்துக்காக கைலாச யாத்திரையை கூட்டின்னு போய் அங்க பரமசிவன் கேட்கிறார், ஏது அர்ஜுனன் அழைச்சின்னு வந்திருக்கீர்? ஆமாமா, உங்ககிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கி கொடுக்கணும்னு. அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கானே, இங்க எங்க கூட்டின்னு வந்தீர்னார் அவர். அவன் சொப்பனத்துல கூட்டின்னு வந்தேன், சொப்பனத்துல அழைச்சின்னு வந்து பாசுபதம் கொடுக்கணுமாண்ணா. அழைச்சின்னு வந்துட்டேன், குடுப்பீரா நாழியாக்குவீரா? இப்போ நாம தான் கூட்டின்னு வந்திருக்கோம், நான் அழைச்சின்னு வந்திருக்கேன் எனக்கு தெரியும். கண்ணன் பேச்சுக்காகவே பாசுபதத்தை மறுபடியும் பரமசிவனார் கொடுத்தார், சொப்பனத்திலே வாங்கி கொண்டு திரும்பி விட்டார். கண்ணன் திருவடிகள்ல ரெண்டு புஷ்பத்தை சேர்த்த உடனே மோட்சத்தையுமே அடைந்தா போலே சிவர் பெறானே ஆச்சரியப்பட்டார். அது பாசுபதத்தை திரும்ப பெற்றது. அத்தோடைய பிரதிஜா பருவம் முற்றிற்று. அடுத்தது ஜெயத்ரத வத பருவ. 5 நிமிஷம் அத்தோட நீ உபன்யாசம் முடிச்சுடுறேன். ஜெயத்ரதன் அன்னைக்கு மாலைக்குள்ள வதம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். பெரும் போர், கடும் போர், 14வது நாள் போர், ரொம்ப பெரிய போர். அன்னைக்கு மாலையில தான் ஜெயத்ரதன் அழிக்கப்பட்டான். ஜெயத்ரத வத பருவத்தில் திருத்தராஷ்டிரன் முதல்ல விலாபம். இவ்வளவு பெரிய பிரதிஜை பண்ணிட்டு அர்ஜுனன் சண்டை போடுறார், யாரும் அவரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா, ஏன் ஏன்னு சஞ்சய நடத்துல கேட்டு இருக்கார். அப்போது சலிலே ஜனிதே தஸ்மின் கௌந்தேயேன மகாத்மனா, ஏற்கனவே திரிகர்த்தர்கள் அழிஞ்சுட்டார்கள், இன்னைக்கு மிச்சம் இருக்கிறவாளை திரட்டி ஒரு நாளும் ஜெயத்ரதனுக்கு கிட்டக்கு போக விடக்கூடாதுன்னு துரோணாச்சாரியர் ஒரு வியூகம் அமைச்சிருக்கார். வெளியில சக்கரவியூகம், அந்த சக்கரவியூகத்துக்குள்ள பத்மவியூகம், பத்மவியூகத்துக்குள்ள சூச்சி வியூகம், சூச்சினா ஊசி, ஊசி வியூகம். இதை தாண்டிட்டு ஜெயத்ரதன் உள்ள நிறுத்திருக்கார் கிருபாச்சாரியன், கிருதவர்மா, மற்றும் உண்டான சல்யன், கரணன், துரோணர், கிருபா, எல்லாரும் அவனை ரட்சிக்கிறதுக்காக நிற்கிறார்கள். ஆனா அர்ஜுனன் உள்ளே நுழைந்தவன் கண்ணனே, முதல்ல துரோணர் முன்னால் நிற்கிறார், இவரை தாண்டி கொண்டு வியூகத்தை உடச்சின்னு உள்ள போவோம். இன்னைக்கு மேல 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 எங்க ஜெயத்ரதன் நிற்பானோ அவனை நோக்கி போறதுதான் ஓட்ட வேண்டிய உன் வேலை, நீ அதே ஓட்டின்னு போ. நான் அனைத்தையும் அடித்து புரட்டி கொண்டு நான் வந்துட்டே இருக்கேன், குறுக்க நிறுத்தாதே. துரோணாச்சாரியரோட சண்டை போட்டான், திரும்ப திரும்ப சண்டை நடந்துட்டே இருந்தது. கண்ணன் சொன்னார், இவர் இப்படியே தான் இருந்துட்டே இருக்க போறாரு, இவரை நாளைக்கு பார்த்துப்போம். அதனால நீ இவரோடய சண்டை போட்டுனா நேரமே கிடையாது. இப்ப ஒண்ணு செய், அவர் பிரதட்சிணம் வந்துட்டு சேவி கிளம்பிட்டே இருந்துட்டார். துரோணாச்சாரியர் பிரதட்சிணம் வந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு, தேவரீர் ஆச்சாரியன் நான் சண்டை போடுறதா இல்லையன்னா, இப்ப கோழையாட்டம் ஓடாதேன்னா, ஆச்சாரியன்ட்ட ஓடுறதுக்கு என்ன கோழத்தனும்ட்டான். அதனால பேசுறதுக்கே இல்ல, துரோணர் தாண்டி போயிட்டான், அர்ஜுனன் தாண்டினா அடுத்தது யார் வந்தாலும் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பீமசேனன் வந்தார், அர்ஜுனன் எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருக்கார். பீமசேனன் விடல, பெரிய கதை எடுத்து ஓங்கி அடிச்சான், 8 தேர்ல மாறினார் துரோணாச்சாரியர், 8 தேரையும் அழிச்சான். இனிமே நமக்கு தேரே இல்லைன்னு தரையில இருந்துட்டார். இது அடுத்து பீமசேனன் வரும்போது. அப்ப அர்ஜுனன் துரோணரை தாண்டி கொண்டு போக கர்ணன் தடுத்தான், அழிந்தே போனான், நிற்க முடியல. எதிர்த்து சல்யன் வந்து தடுத்தான், மூர்ச்சையடைந்து கீழே விழுந்துட்டான். துச்சாசனன் வந்தான், ரத்தம் கத்தி ஓடினான். துரியோதனன் வந்தான், என்ன சண்டை போட்டும் தாங்கல, அப்படியும் தாங்கலன்னு துரோணாச்சாரியர் வந்து அவனுக்கு ஒரு தங்க கவசம் போட்டு விட்டார். உடம்பு முழுக்க தங்க கவசம் போட்டு, இது அவனால உடைக்க முடியாது, போன்னு அனுப்பிச்சார். அதை தவிர கவசத்தோட நிற்கிற அவனை தவிர அவன் தேரு, தேரோட்டி, குதிரை, இருக்கிற அஸ்திர சஸ்திரம் மொத்தத்தையும் வெட்டி வெறும் கவசத்தோட தரையில் நுழைச்சிட்டான் அர்ஜுனன். அவனும் தோற்றோடி ஓடினான். தனியா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கா. மத்தியான உச்சி வெயில் 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் 4.5 மணி நேரம் தான். அதற்குள்ள சூரிய அஸ்தமன் ஆயிட போறது, பாதி தூரம் இனிமே தாண்டி போகணும். அப்ப கண்ணன் சொல்றார், அர்ஜுனா குதிரைகளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, மேல அதுகளால ஓட முடியாது போல் இருக்கு, தவித்தான் அர்ஜுனா, எனக்கு 4.5 மணி உனக்கு இருக்கிறதெல்லாம் குதிரைக்கு தெரியுமா அர்ஜுனா, அதுக்கு எப்ப கொள்ளு காட்டுமோ காட்டணும், எப்ப தண்ணீர் கொடுக்கணுமோ கொடுக்கணும் என்று சொல்லி, இப்ப எங்க யுத்த பூமியில தண்ணீருக்கு போவேன், ஒரு இடத்த காட்டி இங்க அஸ்திர பிரயோகம் பண்ணுன்னா வாருணாஸ்திரம் பிரயோகம் பண்ணான், அங்கிருந்து தண்ணீர் ஊற்றா எடுத்தது. அப்ப கண்ணனுடைய அதீதமான ஆசையாலே அந்த இடத்தையே ஒரு சின்ன பிருந்தாவனமா மாத்திட்டார். அவருக்கு அப்படியே இருந்த ஆசையோ இல்லையோ, குதிரைகளை பார்த்தார், ஓஹோ நமக்கேற்றவா எல்லாரும் இங்க வந்திருக்கான்னு, அந்த இடம் பிருந்தாவனமாச்சு, சோலையாயிடுதான். அந்த குருக்ஷேத்திர பூமிக்குள்ள சிவர் ஹம்சங்கள், பக்கத்துல இருக்கிற பறவைகள், குயில், மான் எல்லாம் வந்துருத்தான். பாக்குறதுக்கு அந்த இடம் நன்னா இருந்ததுன்னா நாரத பகவானே வந்துட்டார். அவர் வந்த உடனே அந்த இடம் ரொம்ப ரமணீயமா இருந்ததுதான். அப்பதான் கண்ணன் மெதுவா குதிரைகளை அவித்து ஒரு ஒரு இடமா போய் தண்ணி காட்டுட்டு அது குதிரைகளை புரள விட்டாராம். அது நன்னா உடம்பு இருக்கிற களைப்பு தீர மண்ணில் இப்படி அப்படி புரண்டுதான். புரண்டப்புறம் ஒரு ஒரு குதிரையா தன் கையால தலைமையில நீவி விடுவாராம். அதுக்கப்புறம் தான் அதுகளுக்கு நன்னா உடம்பு சுவஸ்தமாச்சு. பக்கத்துல இருக்கிற பழம்பாயெல்லாம் அதுக்கு கொடுத்து, புல்லு காட்டி, கொள்ளெல்லாம் வச்சு, அதுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுத்து, இப்படி அப்படி அதுகளை ஒலாத்த விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தது. ஒரு 6:30 சரியாச்சு. இப்பதான் குதிரை ஓட தயாரா இருக்கு. வா அர்ஜுனா, இயற்கைக்கு விரோதமா நடக்காதே, நீ யாரோ நினைச்சு சபதம் போட்டுட்டு
குதிரை உன்னோட ஓடி வரணும்னா வட போறதா? இப்ப நமக்கே கூட மழை பெஞ்சா ஆகாது, வெயில் அடிச்சா ஆகாது, உட்கார்ந்து ஆகாது, நின்னா ஆகாதுன்னா இப்ப எதுதான் ஆகும்? லோகத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துதான் தீரும். ஒரே குளிரா இருக்கே, இதை மாறினா தேவையில்லையான, சித்திர மாசம் வந்தது ஒரே வெயிலா இருக்கேன்னா, ஐப்பசி மாசம் வந்தது ஒரே மழையா இருக்கேன்னா, மாரழி மாசம் வந்துருது குளிர் தான் வரும். அப்ப மாறி மாறி வரத்தானே போறது. உலக இயற்கைய நாம மாத்த கூடாது, பொறுத்துன்னு தான் போகணும். சல்யான் உத்ருத்ய பாணிபியாம் பரிசரிஜத தான் ஹயான் உபாவர்த்தி யதான் நியாயம் பாயயாமாச வாரிசகா. அதுக்கு கண்ணன் அண்ணா நீரூட்டினாராம், இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேனு பாசம். அவருக்கு சின்ன வயசுலேயே பசுமாடு கண்ணுக்குட்டிகளுக்கு நீரூட்டி விடுறதுல அவ்வளவு ஆசை. தானே குடிச்சு காட்டுவாராம், சின்ன கண்ணுக்குட்டி பிறந்திருந்தா அதுக்கு நக்கி குடிக்க தெரியாது. நல்ல கைய பின்னாடி கட்டுண்டு யமுனை ஆத்துல குறிஞ்சு நாக்கால தானே நக்குவாராம். அதை பார்த்துட்டு ஓஹோ இப்படித்தான் தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்குன்னு குதிரை கத்துக்குமா மாடு கத்துக்குமா. அதனால இவருக்கு ரொம்ப ஆசை. அந்த பசுக்களுக்கு அங்க இருக்க அந்த குதிரைகளுக்கெல்லாம் நீர் ஓட்டினார். சதால் லப்தோதகான் ஸ்நாதான் ஜக்தான்னான் விகதக்லமான் யோஜயாமாச சம்கிருஷ்டா புனரேவ ரதோத்தமே. மறுபடியும் தேரிலேறி கண்ணன் அமர்ந்தான். வெகு வேகமாக போர் தொடர்ந்தது. ஒரு ஒருத்தரா ஜெயித்து கொண்டு ஜெயத்ரதனுக்கு பக்கத்துல போறா, கடும் போர் தான். ஆனா எத்தனை பேர் அழித்து அவன் பூரிஸ்ரவசன்னு பெருசா சண்டைக்கு வந்தான். சாத்திகையோட பூரிஸ்ரவசுக்கு சண்டை. அப்படியும் இந்த அற்புத பராக்கிரமங்கள் பூரிஸ்ரவசம் முடிஞ்சு போயிட்டான். தாண்டி தாண்டி போயிருந்தாலும் கண்ணன் சொல்றார், மணி 5:40 ஆச்சு அர்ஜுனா, பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்காப்புல இருக்கு. இதற்குள் இவர்களை இன்னும் கிருபர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், அவர்களை தாண்டி இப்போதைக்கு போக முடியும்னு தெரியல. ஒன்னு செய்வோம், இந்த சூரியனை சட்டுன்னு நான் மாறையால மயக்கிறேன், மறைக்கிறேன். அந்த சூரியன் மறைஞ்சுட்டான்னு உடனே ஓ சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு எல்லாரும் நிற்பா. ஜெயத்ரதன் அவ போக மாட்டான், சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து, இனிமே அர்ஜுனன் நம்ம கொல்ல மாட்டான்னு கிட்டக வருவான். அப்ப வர்ற சமயத்துக்கு நான் சூரியனை விலக்கி விடுறேன். சூரியன் இருக்கார், உண்மையில சூரியன் இருக்கார், அந்த சமயத்துக்கு நீ ஜெயத்ரதன் அழிச்சு விடலாம்னு. ஸ்ருத்வா நிநாதம் தனுஷ்ச தஸ்ய விஷ்பட்டம் உத்கிருஷ்டம் இவாந்தகஸ்ய சக்ராசனி ஸ்புட சமம் சுகோரம் விகிருஷ்யமானஸ்ய தனஞ்சயேன. அவனுடைய நீண்ட காண்டீபத்தை தனுஷ் டங்காரம் ஏற்படுத்தி கொண்டு அருகே அருகே போகிறான். ஜெயத்ரதனுக்கு ஒரு புறம் பயம். அப்ப கண்ணன் பண்ணதை சொல்றார், ஏதஸ்மின்னேவ காலேது த்ருதங்கச்சதி பாஸ்கரே. மேற்கு நோக்கி பாஸ்கரன் வேகமா இறங்குறார். த்ருதங்கச்சதி பாஸ்கரே அப்ரவீத் பாண்டவம் ராஜன் பரமானோ ஜனார்தனா. ஜனார்தனன் பாண்டவனான அர்ஜுனனை பார்த்து சொல்றார், வேகமா போ, நாழி இல்லே, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தியானா இந்த யுத்தத்தை நீ முடிக்க முடியாது, நீ தான் முடிவாய். யோகமற்ற விதாசியாமி சூரியஸ்த ஆவரணம் பிரதி அஸ்தங்கத இது வெக்தம் திரக்ஷத்தேகாச சிந்துராட். அஸ்தமன ஆயிடுத்து நம்ம பிரமிப்பான், மயங்குவான், அதை நான் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை நினைத்தார். ஆழி கொண்டு இரவி மறைத்ததுன்னு போச்சரும். சக்கராயுதம் 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தா என்ன ஒளியோ அந்த ஒளி. புரத் சகசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம்னு சொல்ற முல்லியம். அப்பேற்பட்ட சக்கர தாழ்வார் கைகளலான் நேமியான் நம்மேல் வினகழிவான். 1000 சூரியம் கோடி சூரிய பிரகாசத்தோட வர அவ்வளவு பெரிய பிரகாசம் இன்னொரு ஒளி பேர்ல பட்ட இருட்டி போடும் முல்லியம். ஒரு ஒளி இன்னொரு ஒளி பெரும் ஒளி வந்தாலே கண் இருண்டு போடும். அந்த ஒளியிலே சூரியனே இல்லே என்று எல்லாரும் நினைச்சு, ஓ சூரியன் அஸ்தமிச்சுட்டார், ஜெயத்ரதன் தப்பிச்சுட்டான், அப்ப அர்ஜுனன் மாண்டானா. ஏதஸ்தமிதி பீபத்சு கேசவம் பிரத்யபாஷத ததா அசிருஜத்தம கிருஷ்ண சூரியஸ்ய ஆவரணம் பிரதி யோகி யோகேன சம்யுக்தா யோகினாம் ஈஸ்வரோ ஹரி தே பிரகிருஷ்டா ரணேராஜன் நாபஷ்யன் சைனிகா ரவி. ரவி இல்லே, சூரியன் இல்லேன்னு பார்த்து சூரியன் இல்லையே அப்படின்னு அனைவரும் மேல் நோக்கி பார்த்துட்டு இருந்தா, அவ மேல் நோக்கி சூரியனை தேடுற தருணத்தை கண்ணன் உபயோகப்படுத்தி கொண்டார். அயம் காலோ மகாபாகா வதாயாஸ்ய துராத்மனா சிந்தி மூர்தானமஸ்யாசு குரு சாபல்யமாத்மனா. நீ போட்ட பிரதிஜை இப்ப நிறைவேற்றிக்கொள், அதோ சூரியன் இதோ ஜெயத்ரதன், காண்டிபத்தை விடாதே இப்போதே செலுத்து. அர்ஜுனன் சட்டென்று தன் அம்பை பூட்டினான். பூட்டினவன் தலையில விட போற சமயத்து கண்ணன் சொல்றார், அம்பு அவன் தலைய கொய்துக்கணும், தலை கீழே விழக்கூடாது, அம்பு தலையை எடுத்துன்னு போனோன்னார். இவர் என்ன புதுசா சொல்றான்னு அர்ஜுனன் அதை போலவே வில்ல வளைத்தான், அம்பை இட்டான், அம்பு தலையை கொய்துன்னு மேல போறது. அது கீழே விடற சமயத்துக்கு அடுத்த அம்ப விடுறான், அது மறுபடியும் கீழே விடற சமயத்துக்கு அடுத்த அம்ப விடுறான். கேட்கறான் கண்ணன் இடத்துல, நான் எவ்வளவு நேரம் இதை போல தலையை ஆகாசத்துல வச்சுருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லுன்னார். இதே ஜெயத்ரதனுடைய தந்தையார் ஒரு இடத்துல சமந்த பஞ்சகத்துக்கு வெளியில, இது குருக்ஷேத்திர பூமி, இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வெளியில சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அவர் மடியில இந்த தலையை கொண்டு போய் போட்டு விடுவான். அதே போல விட
அம்பு நேர தலை எடுத்து போச்சு. சமந்த பஞ்சகம் வெளியில உட்காந்துருக்கார், ஒரு தலையில அவருடைய மடியில போய் விழுந்தது. அப்ப சொல்றார், தேஹன்யமானா வீரேன யோதாராஜன் ரணேதவ பிரஜகு சைந்தவம் பீதா தௌசமம் நாபியதாவதான். அவருடைய தாப்பனார் அவருடைய தாப்பனாருக்கு விருத்தக்ஷத்திரர் என்று பேர். விருத்தக்ஷத்திரன் ஏற்கனவே இந்த குழந்தைய பெற்றார் இல்லையோ, ஜெயத்ரதனை பெற்ற போது அப்ப ஆகாசவாணி ஆச்சரியர் எல்லாரும் சொல்றா, ஒரு பெரும் வீரன் தான், மகாயோத்தா தான் இவன் அழிக்க போறான். ச காலேநேக மகதா சைந்தவம் பிராப்தவான் சுதம் ஜெயத்ரதம் அசித்ரக்னம் வாகுவாச்ச அசரீரிணி அசரீரி வாக்கப்ப சொல்லித்து இவனை பெரும் வீரன் கொல்லுவான். அது கண்டு விருத்தக்ஷத்திரனுக்கு கோபம், யார் என்னுடைய பிள்ளையனுடைய தலையை கொய்வானோ அவன் தலை, யாரால் என் தலை கீழே விழுமோ, பிள்ளை தலை கீழே விழுமோ, அவன் தலை சுக்கு நூறா வெடிச்சுடணும்னு இவன் வரம் வாங்கிட்டான். ஆமா, அந்த வரத்தையும் வாங்கியிருக்கான். இப்ப கண்ணன் செய்தது, இந்த தலையை கொண்டு போய் அப்பா மடியிலேயே போட்டுவிட்டு அவர் இப்ப எழுந்திருப்பார். எழுந்திருக்கிற சமயத்துக்கு தலை அவரிடத்திலே தான் கீழே விழும். அப்ப யாரால் பிள்ளை தலை கீழே விழுந்ததோ அவன் தலை நூறா உடையணுமோ இல்லையோ, அப்ப விருத்தக்ஷத்திரன் தலையே நூறா உடையும் என்று கண்ணன் சொல்லுவோ, இந்த மர்மம் இருக்கிறதா என்று சொல்லி கண்ணன் அம்பால கொண்டு போய் மடியில சேர்த்தான். ஏதச்சுத்வா சிந்துராஜா தியாத்வா சிரம் அறிந்தமா ஞாதியின் சர்வான் உபாதேசன் புத்திர ஸ்னேக அபிச்சோதிதா தஸ்மாத் ஜெயத்ரதஸ்ய துவம் சிரச்சித்வா மகாமிருதே திவ்யேனாஸ்திரேண ரிபுகன் ரிபுகன் கோரேண அத்புத கர்மணா. இவர் சொன்னா போலே சந்தியாவந்தனத்தில் இருந்து அவர் எழுந்தார். எழுந்தவுடன் சுக்க சுக்கலாக முடிந்தார், ஜெயத்ரதனும் முடிந்தான், அவன் தந்தையும் முடிந்தார். அத்தோட சபதம் நிறைவேறிச்சு, ஜெயத்ரத வதம் முடிந்தது. சிவரத்துக்கெல்லாம் திரும்பி வந்தா தர்மபுத்திரர் அப்பதான் கொண்டாடினார், கண்ணா நீ இன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இன்னைக்கு அழிந்தே போயிருப்போம், அர்ஜுனன் முடிந்தால் நாங்கள் முடிந்தோம், நாங்கள் முடிந்தால் இனி இந்த யுத்தமே நடந்திருக்காது, நீ பார்த்து தான் எங்களை ரட்சித்து கொடுத்தாயின்னு அவர் ஸ்தோத்திரம் என்றார். கண்ணனை ஸ்தோத்திரம் செய்து ஸ்தித சர்வமனா சர்வாத்மனா நித்யன் பிரியேஷுச்ச ஹிதேஷுச்ச துவாம் செய்வ அஸ்மான் அபிஷ ஆசிரித்ய சித்திய கிருதா சஸ்திர சமுத்தியமாக சுரைரிவா சுரபதே சக்கரம் சக்கரானுஜாகவே. எப்படி இந்திரனை எப்போதும் நீர் காக்கிறீரோ அதை போல் நம்மையும் ரட்சித்து கொடுத்தீர், உமக்கு வணக்கம். பால்யாத் பிரபிருதி தே கிருஷ்ணம் கர்மாணி ஸ்ருதவானகம் சின்ன வயசுலேருந்தே எங்கள்கிட்ட எவ்வளவு ஆசையோடு இருந்திருக்கீர். அமானுஷானி திவ்யானி மகாந்திச்ச பகூனிச்ச அமானுஷ்யமான எத்தனையோ காரியங்களை பண்ணிருக்கீர். அதிமானுஷீல விருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாவைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். அப்படி கண்ணன் சொன்ன அப்பதிம சேட்டி தங்களுக்குள் ஒன்றுதான் ஆழிகொண்டு இரவி மறைத்து அர்ஜுனனை ரட்சித்து விட்டது. தத் பிரசாதாது சமுத்தேன விக்ரமேண அரிசூதனன் சுரேஷத்தங்கதசக்ரஹ அத்வாதைத்யான் சஹசிரசஹ. இன்று இந்திரன் இந்திர பதவி அலங்கரிக்கிறான்னா கண்ணா உன்னால், பிரம்மா பிரம்மாவா இருக்கார்னா உன்னால், இன்னைக்கு நம் அர்ஜுனன் அர்ஜுனனாக இருக்கான், பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னா உன்னால். தாமேவ சரணம் பிராப்த நிஸ்தரந்தி மனிஷினா என்னவர் திருவடிகளை பற்றினார்.